அடியா போயிருவீங்களா? பொண்ணு வீட்டில் போய் பேச மாட்டீங்களா? ஹித்துபா, நிச்சயதார்த்தம் என்று ஒரு தவறான வார்த்தை. இது நிச்சயதார்த்தம் மார்க்கத்தில் கிடையாது. ஹித்துபா அதாவது அந்த பெண்ணுடைய வலியும் அந்த ஆண் மூக்கார்ந்து பேசி, இந்த பெண்ணை எனக்கு பிடித்திருக்கிறது, உங்கள் மகளுக்கு என்னை பிடித்திருக்கிறதா என்று சம்பந்தம் கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இது இன்னைக்கு ஊர் வழக்கப்படி, சம்பிரதாய வழக்கப்படி பல முறைகளில் நடக்குது. இதை விவரிச்சுட்டு போனால் நீட்டிக்கிட்டே போகலாம். எப்படி நடக்குது கொஞ்சம் உதாரணத்துக்கு சொல்கிறேன். எப்படி இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது? ஒரு பொண்ணை ஒரு வீட்டில் பார்த்தாங்களா, முதல்ல யார் வந்து பாப்பா? அந்த குடும்பத்தில் உள்ள யாராவது அக்காவாவது யாராவது அந்த பெண்ணை வந்து பார்ப்பாங்க. பார்த்தாச்சா அடுத்து ஒரு அவங்க குடும்பத்தில் உள்ள பெரிய ஆட்கள் வருவாங்க. பார்த்தாச்சா அடுத்து அவங்களுக்கு பின்னாடி வந்த பெரிய ஆட்கள் வருவாங்க. பார்த்தாச்சா அப்புறம் அந்த கூட்டம், அந்த குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள் எல்லாம் வருவாங்க. பார்த்தாச்சா கடைசியில் எல்லாம் பார்த்து எல்லாம் முடிவு பண்ணி எல்லாம் முடிச்சிருவாங்க. யார் பார்க்க மாட்டா? மாப்பிள்ளை பார்க்க மாட்டா. அப்புறம் வரும்பொழுதெல்லாம் என்னதெல்லாம் ஆப்பிள் போல ஒரு தட்டையில் கொண்டு வந்து என்ன தேவையோ சேலை சுட்டி எல்லாம் கொண்டு வந்து ஒரு பெண்ணை உட்கார வச்சு நிச்சயதார்த்தங்கிற பேரில் சடங்கு சம்பிரதாயம் நடக்குதா இல்லையா? இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. என்ன நிச்சயதார்த்தம்? மாப்பிளைக்கு பெண்ணை பிடிச்சிருக்கா, பெண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா, சரியா? அந்த பெண்ணை அந்த மாப்பிள்ளை பார்த்துட்டாரா, அவ்வளோதான், நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு. பெண்ணை யார் பார்க்கணும்? எல்லாரும் பார்த்துருவாங்க. யாரை பார்க்க விட மாட்டாங்க? மாப்பிள்ளையை பார்க்க விட மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய இது என்ன சொல்லுது? அந்த பெண்ணை அவர் பார்த்தே ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் வருகிறார்.